என்ன கிட்ஸ், எல்லாரும் இன்னைக்கான கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கான கதையை கேட்கலாமா? ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸுமே காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அவங்க நாலு பேருமே. ஸோ அவங்க ப்ரொஃபஸருக்கும் அவங்கள பற்றி நல்லா தெரியும். ஸோ எல்லாருக்கிட்டேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கும். அந்த நாலு பேரில் ஒருத்தருக்கு அன்னைக்கு பர்த்டேவாக இருக்கும். ஸோ பர்த்டேங்கிறதுனால இவங்க வந்து ஏதாவது என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஸோ அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு இல்லையா, அங்கே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்க எல்லாத்துலேயுமே செம்மையாக விளையாடுவாங்க, எல்லா ரைட்ஸும் போவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸும். பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கேக் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லாக இருந்த டயர்டில் லேட்டாக இருந்ததுனால படுத்து தூங்கிடுவாங்க. அவங்க மறுநாள் வந்து ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்னென்னா, இவங்க ரொம்ப நல்லா படிக்கிறவங்க, இவங்க வந்து எதுவுமே படிக்கல ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ இவங்களுக்கு என்ன பயமாக இருக்கும்னா, நம்ம எப்படி இதை வந்து கிளியர் பண்ண போகிறோம், அதாவது நம்மளோட ஃபுல் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பயப்படுவாங்க. இன்னொன்று எதுக்கு பயப்படுவாங்கன்னா, இவங்களோட ப்ரொஃபஸருக்கு. ஏன்னா இவங்க ப்ரொஃபஸருக்கு வந்து இவங்க நாலு பேரையும் தெரியும், நல்லா படிப்பாங்கன்னு தெரியும். திடீர்னு இப்போ வந்து மார்க் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக அவர் க்வெஸ்சன் பண்ணுவார் இல்லையா, ஏன் உன்னோட மார்க் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கேட்பார். ஸோ இவங்க யோசிப்பாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மறுநாள் வந்து லேட்டாக போவாங்க காலேஜ்க்கு. லேட்டாக போயிட்டு அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபஸர்கிட்ட, சாரி ப்ரொஃபஸர், எங்களால் கரெக்ட் டைமுக்கு எக்ஸாம்க்கு வர முடியல. ரீசன் என்னென்னா, நாங்கள் வந்த காரோட டயர் வெடிச்சிருச்சு, நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ப்ரொஃபஸர் அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்வார்னா, சரி ஓகே பரவாயில்ல, எப்படியும் இது இன்டர்னல் மார்க்ஸ்க்கான எக்ஸாம் தானே, ஸோ ஒரு டூ டேஸ் கழித்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வார். சரி ஓகே அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்வாரு. என்ன கண்டிஷன் அப்படி கேட்பாங்க. நாலு பேரும் தனித்தனி ரூமில் தான் உட்காரணும் அப்படின்வார். இவங்களுக்கு வந்து ஓகே, நாங்கள் வந்து நாலு பேரும் நல்லாவே படிப்போம், ஸோ எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் தனித்தனி ரூம்லேயே உட்காந்து எழுதுறோம் அப்படின்வாங்க. டூ டேஸ் கழித்து அவர் சொன்ன மாதிரியே வருவாங்க. வந்து எக்ஸாமுக்கு வந்து தனித்தனி ரூமில் உட்காருவாங்க. அவங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பாங்க நாலு பேருக்கும். அந்த க்வெஸ்சன் பேப்பரை பார்த்தோன்னே நாலு பேர் முகமே அப்படியே குறைஞ்ச மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. ஏன்னா அதில் அந்த க்வெஸ்சன் பேப்பரில் என்ன இருக்கும்னா, ஃபஸ்ட்டு ஒரு க்வெஸ்சன் இருக்கும், அது என்ன அவங்களோட பேர் என்ன, அதுக்கு ஒரு பாயிண்ட். இன்னொரு க்வெஸ்சன் இருக்கும், மொத்தமே அதில் ரெண்டு க்வெஸ்சன் தான். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் உங்களோட நேம் என்ன, அதுக்கு ஒரு பாயிண்ட். இன்னொரு க்வெஸ்சன் என்னென்னா, நீங்கள் ரெண்டு நாள் முன்னாடி கார் வெடிச்சிச்சின்னு சொன்னீங்க இல்லையா, கார் டயரு. ஸோ அது எந்த டயர் வெடிச்சது, அதுக்கு நாலு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாரு. ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், இல்லை பேக் லெஃப்ட், பேக் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாரு. இதை நாலெல்லாம் அவங்க ஒன்று சூஸ் பண்ணணும். இதுக்கு 99 மார்க்ஸ் போட்டிருப்பார். அப்படியே உங்களுக்கு ஷாக் ஆயிரும். யாருமே அந்த எக்ஸாம் எழுத மாட்டாங்க. வெளியிலேருந்து ப்ரொஃபஸர் கிட்ட அவங்களோட தப்பை ஒத்துக்குவாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இவங்க நாலு பேர் ஒருத்தர் வந்து தப்பாக எழுதினாலும் என்ன ஆகும்னா, இப்போ இவங்களுக்குள்ளே தெரியாது இல்லையா எந்த டயர் அடிச்சுன்னு சொல்லுமா, சும்மா ரேண்டமாக சொன்னாங்க, தப்பாக இவங்க பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸாம் எழுதுக்கப்புறம் கண்டுபிடிச்சார்னா, கடைசி வரைக்கும் இங்கே ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வரும்னு நினச்சி இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டைரெக்டாக வந்து அவர்கிட்ட சாரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க ப்ரொஃபஸர் சொல்வார், நம்ம ஏதாவது ஒரு நம்மளோட ஆக்ஷன்ஸ்க்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள், ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். தப்பு பண்ணிட்டீங்க ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் ப்ரில்லியன்ட்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பொய் சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ப்ரில்லியன்ட் இருக்காங்கன்னா உங்கள் ப்ரொஃபஸர்னா, அப்போ நான் எந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக இருப்பேன், ஸோ இந்த மாதிரி எப்பயும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருவார். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.